எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. வணக்கம் நேயர்களே. ஒரு சந்தோஷம் என்றால் என்ன? ஒரு உத்வேக கதை. ஒரு விறகு வெட்டி காட்டிலே விறகு தினம் தினம் வெட்டி வேலை செய்து கொண்டிருந்தார். அருகிலே ஞானி தவம் இருந்தார். அவர் அவனை கூப்பிட்டு, எப்பா தினம் தினம் இப்படி விறக வெட்டிக்கிட்டே இருக்கியே, கொஞ்சம் முன்னேறினேன்னா செம்பு சுரங்கம் இருக்குது, அங்கே போய் அதை வெட்டி எடுத்தேன்னா இப்படி தினம் தினம் வேலை செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தார். சரின்னு இவன் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் முன்னேறி போய் செம்பு சுரங்கம் இருந்தது. ஆக செம்பை வெட்டி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணான். அப்போ டெய்லி போக வேண்டியதில்லை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போனான்னா ஒரு வாரத்துக்கு ஒப்பேற்ற முடிஞ்சது. அப்படி போய்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் துறவி பார்த்தாரு, எப்பா இன்னும் கொஞ்சம் முன்னேறினேன்னா வெள்ளி சுரங்கம் இருக்குது அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் முன்னேறி போனான். அவர் சொன்ன மாதிரியே வெள்ளி சுரங்கம் இருந்தது. ஆக வெள்ளியை வெட்டி கொண்டு வந்து கொஞ்சம் நல்லா செல்வ செழிப்பாக ஆகிட்டான். அப்புறம் ஒரு நாள் பார்த்தாரு ஞானி, எப்பா இன்னும் முன்னேறுப்பா, அங்கே தங்க சுரங்கம் இருக்குது சொன்னார். அதே போல் கொஞ்சம் முன்னேறி போய் தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சி பெரிய செல்வந்தனாக வந்துட்டான். பணக்காரன் ஆகிட்டான், ஞானியெல்லாம் பார்க்க மாட்டான். அப்படி ஒரு இது. அப்புறம் ஒரு நாள் ஞானி பார்த்து, இன்னும் முன்னேறு, வைர சுரங்கம் இருக்குது அப்படின்னார். அவன் மனசில் ஒரு இது வந்துச்சு, என்ன இவரும் அங்கே அது இருக்குது இது இருக்குது சொல்கிறாரு, நம்மளும் போகிறோம், இப்படி பைத்தியமாக இவருக்கு நம்மளுக்கு காமிக்கிறவரு இவரே போய் அதை அனுபவிக்கலாமல்ல, இப்படி சும்மா தேவையான உட்காந்துக்கிட்டு இருக்காரே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது வந்துச்சு. சரின்னு கொஞ்சம் முன்னேறி போனால் அதே போல் வைர சுரங்கம் இருந்தது, வைரத்தை வெட்டிட்டு வந்தான், பெரிய செல்வந்தன் ஆகிட்டான். போகணும் இருக்கும். அதுக்கப்புறம் ஞானியாவது ஒன்றாவது பார்க்கையே போகலை. அவர் ஞானிக்கும் வயசாயிடுச்சு. அப்புறம் அவரே தேடி வந்தார், என்னப்பா உன்னை என்கிட்ட காணும் அப்படின்னார். அப்போ இன்னும் முன்னேறினா ஒரு இது இருக்குன்னார். எங்கே இருக்கு என்னன்னு கேட்டான். என்கிட்ட தான்ப்பா இருக்குன்னார். நீ நினைக்கிற பொக்கிஷம் என்கிட்ட தான் இருக்குது. மரணத்தரு வாயில் இருக்கார் அவர், மரணத்தின் வாயில் இருக்கார். ஒரு வேலையும் செய்ய முடியாதபடிக்கு அப்போது நீ நினைக்கிற பொக்கிஷம் என்கிட்ட தான்ப்பா இருக்குது அப்படின்னார். அப்படியா, அப்படி என்ன பொக்கிஷம் அப்படின்னா, ஞானம், ஞானம் என்ற பொக்கிஷம் என்கிட்ட இருக்குது. அப்போது உலக வாழ்க்கையில் எந்த நேரமும் பணம் காசு உண்ணுவது உறங்குவது அனுபவிப்பது அப்படியெல்லாம் இல்லாமல் நாளைக்கு மேலே உலகத்துக்கு போனால் அங்கேயும் சந்தோஷமாக இருக்கணும்ல, அப்போது இம்மைக்கும் மறுமைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னோம்னா அப்போ ஞானத்தையும் நம்ம பெறணும் அப்படிங்கிறத அவர் காட்டி கொடுத்தாரு. அவனுக்கும் எல்லாம் புரிஞ்சிருச்சு. சரி, இனிமேல் சம்பாத்தியம் பண்ணணும் இது பண்ணணும் இல்லாமல் ஞானத்தையும் நம்ம தேடணும் அப்படின்னு அதை முயற்சி பண்ணி ஞானத்துக்கு போனான் அப்படிங்கிறது கதை.
நம்மளும் அதை தெரிஞ்சுக்கிடணும். இம்மைக்கும் அருமைக்கும் நமக்கு வந்து உதவக்கூடியது அந்த ஞானம்தான். நன்றி நேயர்களே.